வெல்கம் டு ராஜி முரளி பிளாக்ஸ் சேனல் நம்ம அந்த பதிவில் பார்த்துட்டு வரோம் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் மற்றும் ஒன்பது தொகையடியார்கள் பற்றி பார்த்துட்டு வரோம் ஏற்கனவே மூன்று மூன்று நாயன்மார்களாக இதுக்கு முன்னாடி பதினஞ்சு வரையும் போட்டிருக்கோம் இன்றைக்கி பதினாறு பதினேழு பதினெட்டாவது நாயன்மார்கள் பற்றி பார்ப்போம் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டச் பண்ணுங்கள் நம்ம நோட்டிஃபிகேஷன் அப்போ தான் அடுத்து கரெக்டாக உங்களுக்கு வரும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம நம்மளுடைய வாட்ச் பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் சிவன் திருவிளையாடல் திருப்பதி திருவிழாடல் சக்தி பீடங்கள் இருக்கு எல்லாமே பாருங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க பதினாறாவது முருகநாயனார் முருகநாயனார் அவதரித்த திருப்புகலூரில் இருக்கும் வர்த்தமானேஸ்வரர் திருக்கோவிலில் ஆறு வேலைகளிலும் பூஜை நடக்கும் ஒவ்வொரு பூஜை காலத்திற்கும் ஒவ்வொரு வகை மாலைகளை இறைவனுக்கு சாற்றி பூஜை செய்வார்கள் முருகனார் தினமும் பூந்தோட்டத்திலிருந்து கொடிப்பூ கொட்டுப்பூ நீர்ப்பூ நிலப்பூ என்னும் நான்கு வகையான பூக்களை பறித்து கோவிலுக்கு எடுத்து சென்று இண்டை மாலை கோவை மாலை பத்து மாலை கொண்டை மாலை சரமாலை தொங்கு மாலை என்னும் ஆறு வகையான மாலைகளை தாமே கட்டி ஆறு பூஜை காலத்திற்கும் ஒவ்வொரு வகையான மாலையை வர்த்தமானேஸ்வரருக்கு சாத்துவித்து நெஞ்சுருவி சிவபாக்கியத்தை ஓதி மகிழ்வார் முருகனார் திருஞான சம்பந்தருக்கு நண்பராகி பெருமை பெற்றவர் இறைவனுக்கு செய்த திருத்தொண்டாலும் திருஞான சம்பந்தரின் நட்பாலும் ஈசன் திருவருளை பெற்று முருகநாயனாராக போற்றப்பட்டார் அடுத்து பதினேழாவது ருத்ர பசுபதி நாயனார் கொல்லுமாங்குடிக்கு கிழக்கே மூன்று கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள திருத்தலையூரில் வாழ்ந்த பசுபதியார் எப்போதும் சிவபெருமானின் திருவடிகளை தியானித்து வருவதை திருத்தொண்டாகக் கருதினார் திருத்தலையூரில் அழகான தாமரை குளம் ஒன்று இருந்தது தாமரை பூக்கள் நிரம்பியிருந்த அக்குளத்தில் பசுபதியார் இறங்கி கழுத்தளவு குளிர்ந்த நீரில் நின்று கொண்டு தன் இரு கைகளையும் தலைமீது குவித்து கொண்டு மனமுருகி சிவபிரானின் திருவடிகளை எண்ணி ருத்ர ருத்ரமந்திரத்தை தினமும் ஓதி வந்தார் மெய்யன்புடன் பசுபதியார் செய்து வந்த தவத்தின் பெருமையினையும் ருத்ர ருத்ரமந்திரத்தின் மகிமையினையும் கண்டு ஈசன் மகிழ்ந்து அவருக்கு திருவருள் புரிந்து தம்முடன் சேர்த்து கொண்டார் பசுபதியார் இறைவன் மீது கொண்ட பக்தியினால் குளிர்ந்த நீரில் தினமும் மணிக்கணக்காய் நின்று இருகரம் கூட்டி சிவபெருமானின் திருவடிகளை அடைந்ததால் இவர் ருத்ர பசுபதி நாயனாராக அழைக்கப்பட்டார் அடுத்தது பதினெட்டாவது திருநாளை போவார் நாயனார் மயிலாடுதுறைக்கு கிழக்கே மூன்று கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள மேலாத நூரில் அவதரித்து பறையடிக்கும் தொழில் செய்து வந்த நந்தனார் சிவபக்தியோடு திருப்புன்கூர் ஆலயத்தின் வெளியே நின்று வணங்குகையில் இறைவனை காண முடியாமல் நந்தி மறைக்கிறே என்று வருந்த ஈசனும் நந்தியை விலகச் செய்து அருளினார் நந்தனார் சிதம்பர நடராஜரை தரிசிக்க தில்லைக்கு நாளை போவேன் என்று பல நாள் கூறி வந்ததால் அவரை மக்கள் திருநாளை போவார் என்று அழைத்தனர் ஒரு நாள் சிதம்பரம் சென்ற நந்தனார் புலையனாயகிய நான் எப்படி இந்நகருக்குள் சென்று இறைவனை தரிசிப்பது என்று எண்ணி ஊர் எல்லையை சுற்றி சுற்றி வந்து அசதியில் தூங்க ஈசன் கனவில் தோன்றி இப்பிறவி ஒழிய நீ தீயினில் மூழ்கி தில்லைவாழ் அந்தணர்களுடன் என்னை வந்தடைவாயாக என்று கூறினார் அவ்வாறே அந்தணர்கள் கனவிலும் கூற அதை ஏற்று தீயினுள் இறங்கி நந்தனார் மீண்டும் புண்ணிய முனிவராக எழுந்து நடராஜ பெருமானை தரிசித்தார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த பதிவில் பத்தொம்போது இருபது இருபத்தொன்னாவது திரு நாயன்மார்கள் பற்றி பார்ப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்